Hi students and friends, we are class monoid semigroup order of the group. So, examples monoid apna mo apdinaale 3 nechukku okay va 3 3 mono 3 alle m nu mention பண்ணுவாங்க binary operation star ஏற்கனவே binary operation group இத பத்தினா last class la உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோ இந்த கிளாஸ் பார்க்கலன்னா இந்த link description la இருக்கு நீ பாத்துக்கிடுங்க சரியா 3 ஏன் 3 னா 3 கண்டிஷனை பூர்த்தி செய்யணும் 3 properties பூர்த்தி செய்யணும் ஓகேவா closure associative identity இப்படி 3 கண்டிஷனை சால்வ் பண்ணிச்சுனா அதுக்கு பேர் என்னது மோனாய்ட் ஓகேவா அதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா செமி குரூப் செமி குரூப்னா செமினாலே பாதி ஓகேவா செமினாலே என்ன சொல்றோம் பாதிமோ அப்போ குரூப்பா இருந்தா 4 கண்டிஷனை பூர்த்தி செய்யணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் குரூப்னா 4 கண்டிஷன் பூர்த்தி செய்யணும் அப்போ செமி குரூப்னா 4 ல பாதி முதல் ரெண்டு property பூர்த்தி செஞ்சாலே போதும் அதாவது க்ளோசரும் அசோசியேட்டிவ் மட்டும் பூர்த்தி செஞ்சாலே அது செமி குரூப் சரியா ரைட் இதுக்கெல்லாம் एग्जांपल्स நான் சொல்லி தரேன் இப்போ ஆர்டர் ஆஃப் தி குரூப்னா வேற ஒண்ணும் இல்ல ஒரு குரூப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது ஆர்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் g = 1, 2, 3, 4, 5 எத்தனை இருக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்போ ஆர்டர் ஆஃப் குரூப் அது O of G in Julang, order of group, we mentioned denoted by O of G. So, this order is 5. Okay, 5 elements. So, elements irukko, so that is order. Now, monoid. First, monoid example. Now, we have a simple example. Z, plus. Last class, Z, plus. This plus is star. Star equal to plus. Star is the plus. இங்க Z G க்கு பதிலா Z எடுத்துக்கிறோம் Z னா integers அப்ப integers எல்லாம் எப்படி இருக்கும் minus values இருக்கும் -1 0 1 etc minus values இருக்கும் plus values இருக்கும் அப்ப G க்கு பதிலா Z ஐயோ integers சோ இது வந்து என்ன க்ளோசரியும் associative identity மூணையும் செய்யும் ஃபாலோ பண்ணும் அப்ப one of the best example நீங்க last classல பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிருப்போம் one of the best example க்கு வந்து மோனாய்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா Z plus சொல்லலாம் அதே போல செமி குரூப்புக்கும் கேட்டாங்கன்னா இந்த மூணையும் பண்ணும்போது முதல் ரெண்டை பூர்த்தி செஞ்சிட்டு தான் மூணாவது பண்ணுது அப்போ இதுக்கும் Z plus ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதற்கும் Z plus ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் மோனோடிக்கும் Z plus ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம் ஏன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன ஒரு ரெண்டு வேல்யூஸ் எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2, 3 எடுக்கிறோம் சோ இத இதுக்கு ஸ்டார் எடுத்தாலும் ஸ்டார்னா என்னது பிளஸ் எடுத்தாலும் 5 வருது இந்த 5 இங்க தான் இருக்கு G la dhaan irukradha adhe Z la irukradhanaala adu closure property exit agudhu associative na adhe pola 2 elements edutha mariye 3 elements edukrom appo 2*3*4 equal to 2*3*4 ipdi edupom star pola plus appo 2+3+4 equal to 2+3+4 appo rendu equal ah varudha so rendu equal aanaala associative identity அதோட மைனஸ் எலிமெண்ட் இப்போ 2 னு எடுத்தா 2 ஓட இது -2 2 ஓட ஐடென்டிட்டிக்கும் போது உங்களுக்கு இது அடிஷனலா ஐடென்டிட்டி வெளியினது 0 அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 னு ஒரு எலிமெண்ட்ஸ் எடுக்கறீங்க Z ல எடுக்கறீங்கனா 2*0 = 0*2 = 2 எப்படி 2+0 = 0+2 = 2 ஏனா ஸ்டாருக்கு பதிலா என்னது ஐடென்டிட்டி எலிமெண்ட்ஸ் So, எல்லாம் சர்டிஸ் பண்ணதுனால சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் Z+ தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் Z, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சரி ஆர்டர் ஆஃப் G னா என்னன்னு சீராம் பாத்துட்டு ஓகேவா சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இதில இருந்து வரக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சோ நம்ம பார்த்தத பாப்போம் இப்போ என்ன எடுக்கறானா ஒரு எக்ஸாம்பிள் give a example of semi group ஆ இருக்கணுமா மோனாய்டா இருக்க கூடாது செமி குரூப்பா இருக்கணும் மோனாய்டா இருக்க கூடாது அப்படினா ரெண்டு ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஃபாலோ பண்ணனும் ஐடென்டிட்டி ஃபாலோ பண்ண கூடாது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணனும் ஐடென்டிட்டி ஃபாலோ பண்ண கூடாது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன் கரெக்ட்டானு சொல்லுவாங்க n, + இந்த n னா என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் அது எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 Plus identity element E equal to 0. Plus identity element E equal to 0. This is 0 irukuma irukadu. Appo monide poorthiyagadu. Mother rendu property mattum poorthiyagum. Appo idu semi group ah irukum. Adinakla monide ah irukku. Yana monide porathamatla identity property prove pannanum. Adile addition ku E equal to 0 nu varanum. This is the proof of this statistic. Now, give an example of monoid, which not group. Okay, monoid and a group are coupled. More example. W, plus. Simple example. W is whole numbers. Okay, this start down 0 start down 0, 1, 2, 3, etc. This is closer. Associative sorry, not closer associative monoid identity closer associative identity moonayum idu purthi seiyum ena idla zero irukku adanal identity irukum adhe mari associative irukum 1 2 3 ella irukku closer irukum 1 2 3 ella irukku adhe nerathila idu edu purthi seiyadana edu nama inverse purthi seiyad inverse property or property irukku adhe edu purthi yana addition of the now, 2 is the inverse of minus 2. 3 is the inverse of minus 3. So, minus values are not here. Minus values are not here. So, this is monoid. That is identity property. Inverse property is the so, best example. Monoid which not group. So, single line. So 2-mark question, university question la namichiran ketirukran. Okay va purinjirukku nenikiren. Next class la nama innor importance topic oda meet pannalam. Like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you for watching.